மதுரை விமான நிலையத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக முழக்கமிட்டு அதை ஃபேஸ்புக்கில் நேரடி ஒளிபரப்பு செய்த இளைஞரை அதிகாரிகள் கைது செய்தனர். சிவகங்கையில் நடைபெறும் அதிமுக பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சென்னை விமான நிலையத்தில் இருந்து விமானம் மூலம் மதுரைக்கு புறப்பட்டார். தொடர்ந்து மதுரை விமான நிலையத்தில் ஓடுதளத்தில் பேருந்தில் சென்றபோது அவரோடு பயணித்த ராஜேஷ் என்பவர் தன்னுடன் எடப்பாடி பழனிசாமி பயணித்ததை முகநூலில் நேரடி ஒளிபரப்பு செய்தார். அவரை தொடர்ந்து அவதூறாக பேசி அவருக்கு எதிராக முழக்கமிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. எதிர்கட்சி தலைவர் துரோகத்தின் அடையாளம் எடப்பாடியார் பயணிச்சிட்டு இருக்கேன். எடப்பாடியார் துரோகத்தின் அடையாளம், சின்னம்மாவின் துரோகத்தை பண்ணவர், 10.5% தென்னாட்டு மக்களுக்கு எதிராக கொடுத்தவர். உடனடியாக எடப்பாடி பழனிசாமியின் பாதுகாவலர் ராஜேஷின் செல்போனை பறித்து அவரை விமான நிலைய பாதுகாப்பு படையினரிடம் ஒப்படைத்தார். விமான நிலைய போலீசாரின் விசாரணையில் அவர் சிங்கப்பூரில் கட்டிட தொழில் செய்து வந்தது தெரியவந்துள்ளது. என்எல்சி நிறுவனத்தை கண்டித்து கடலூர் மாவட்டத்தில் பாமக இன்று முழு அடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ள நிலையில் பேருந்துகள் வழக்கம் போல இயங்கி வருகின்றன. இதன் காரணமாக அங்கு இயல்பு நிலை காணப்படுகிறது. கடலூர் மாவட்டம் கீழ் வளையமாதேவி பகுதியில் நிலக்கரி சுரங்க விரிவாக்கத்திற்கு நிலத்தை சமன்படுத்தும் என்எல்சி நிர்வாகத்தை கண்டித்து பாமக இன்று முழு அடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளது. எனினும் இந்த போராட்டத்திற்கு போதிய அளவு ஆதரவு கிடைக்கவில்லை. இதனால் அங்கு 100% அரசு பேருந்துகளும் பெரும்பாலான தனியார் பேருந்துகளும் இயக்கப்படுகின்றன. ஒரு சில தனியார் பேருந்துகள் மட்டும் இயக்கப்படவில்லை. விருதாச்சலத்தில் 100% பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. கடலூரில் இருந்து சென்னை, புதுச்சேரி உள்ளிட்ட வெளியூர்களுக்கு செல்லும் பேருந்துகள் கடலூர் மாவட்ட எல்லை வரை போலீசார் பாதுகாப்புடன் இயக்கப்படுகின்றன. வடலூர், நெய்வேலி, விருதாச்சலம் உட்பட மாவட்டம் முழுவதும் பெரும்பாலான கடைகள் செயல்படுகின்றன. சந்தைகளில் வியாபாரிகள் வழக்கம் போல வணிகத்தில் ஈடுபட்டுள்ளனர். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பாமகவினர் 70-க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் வடக்கு மண்டல ஐஜி கண்ணன் தலைமையில் 7,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். கடலூர் மாவட்டத்தில் முழு அடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் மயிலாடுதுறை மாவட்ட எல்லைகளான கொள்ளிடம் மற்றும் வல்லம்படுகையில் உள்ள சோதனை சாவடிகளில் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். பயணிகளின் விவரங்கள் சேகரிக்கப்பட்ட பின்னரே கடலூருக்குள் அனுமதிக்கப்படுகின்றனர். இதன் காரணமாக கடலூர் மாவட்ட எல்லைகளில் இயல்பான சூழல் நிலவுகிறது. இந்நிலையில் புதுச்சேரியிலிருந்து கடலூர் செல்லும் பேருந்துகள் அனைத்தும் புதுச்சேரி கடலூர் எல்லையான முள்ளோடை வரை மட்டுமே சென்று திரும்புகின்றன. முள்ளோடையில் இறக்கிவிடப்படும் பயணிகள் கடலூர் செல்லும் ஆட்டோக்களுக்காக காத்திருந்து செல்கின்றனர். ஆட்டோ பிடிக்க முடியாதவர்கள் நடந்தே கடலூருக்கு செல்கின்றனர். பாமக போராட்டத்திற்கு ஆதரவாக கடலூர் மஞ்சக்குப்பம் மார்க்கெட் பகுதியில் 50% கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன. இதேபோல நெய்வேலி அருகே உள்ள சுரங்கம் 2 அமைந்துள்ள மந்தாரக்குப்பம் பகுதியில் 90% கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன. சேத்தியாத்தோப்பு, கீழ்ப்பாளையம் உள்ளிட்ட இடங்களிலும் பெரும்பாலான கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன. என்எல்சி நிர்வாகத்தை கண்டித்து கடலூர் அண்ணாபாலம் அருகே பாமக மாவட்ட செயலாளர் முத்துகிருஷ்ணன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.
அப்போது என்எல்சி நிர்வாகத்தை கண்டித்தும் தமிழ்நாடு அரசை கண்டித்தும் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. தொடர்ந்து போலீசார் பாமகவினரை கைது செய்தனர். இதனிடையே சிதம்பரத்தை அடுத்த அண்ணாமலை நகரில் மாவட்ட மருத்துவக் கல்லூரி முன்பு உள்ள இரண்டு தேநீர் கடைகள் மற்றும் ஒரு உணவகத்தை அடையாளம் தெரியாத நபர்கள் உடைத்து சேதப்படுத்தினர். மேலும் உடனே கடையை மூட வலியுறுத்தி மிரட்டல் விடுத்ததாகவும் கூறப்படுகிறது. இதையடுத்து தாக்குதலில் ஈடுபட்டதாக பாமகவை சேர்ந்த காவல்துறையினர் கைது செய்தனர். படுத்துவது தொடர்பாக தமிழ்நாடு அரசின் நிலைப்பாடு குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் விளக்க வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் News18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டி அளித்துள்ள அவர் இதனை தெரிவித்தார். அந்த முப்போகம் விளைகிற அந்த மண் அதுல எதுக்கு நீங்க 7000 காவல்துறையை வச்சுக்கிட்டு அங்க அச்சுறுத்தி மக்களை துன்புறுத்தி அச்சுறுத்தி நிலத்தை வாங்கி பக்கம் நீங்க தமிழக அரசு இன்னொரு பக்கம் விவசாய நிலத்தை கையகப்படுத்துறீங்க, அதுவும் அச்சுறுத்தி கையகப்படுத்துறீங்க. ஒரு பக்கம் விவசாயத்துறை அமைச்சர் வந்து பட்ஜெட்டை போடுறாருங்க சட்டமன்றத்தில், விவசாயத்துறை அமைச்சர் தான் நில போய் கத்தில் போய் கொடுற நிலத்தை கொடுறான்னு பிடுங்கி எடுத்து என்எல்சிட்டு கொடுக்குறாரு. என்ன நிலைப்பாடு என்ன? அதனால இது முதலமைச்சர் நெய்வேலி என்எல்சி நிலக்கரி நிறுவன விரிவாக்க பணிகளுக்கு மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். ஏற்கனவே என்எல்சிக்கு அளிக்கப்பட்ட நிலத்திற்கு பாரபட்சமான இழப்பீடு வழங்கப்பட்டிருப்பதாகவும் புகார் எழுந்துள்ளது. இதுகுறித்து கரிவெட்டி கிராமத்திலிருந்து கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் சிறப்பு செய்தியாளர் பிரேம். கடலூர் மாவட்டம் இயங்கக்கூடிய தேவி மேல்வளையம் தேதி ஆகிய கிராமங்களில் நிலத்தை கையகப்படுத்தும் பணியில் மும்முரமாக ஈடுபட்டு வருகிறது. நாம் நிற்கக்கூடிய பகுதி என்பது கரிவெட்டி கிராமம். இந்த கிராமத்தின் அருகாமையிலேயே தற்போது சுரங்க விரிவாக்க பணிக்காக நிலத்தை கையகப்படுத்தி அந்த சுரங்கத்தை தோண்டும் பணி என்பது தற்போது நடைபெற்று இருக்கிறது. சுமார் 200 மீட்டர் அருகில்தான் கரிவெட்டி கிராமம் உள்ளது. ரூபாய் தருவதாக ஆனால் தொடர்ந்து இந்த பகுதி மக்கள் நிலங்களை தரமாட்டோம் என்று தற்போது எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்த சூழ்நிலையில் இந்த கிராம பகுதி மக்கள் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு நிலையில் இந்த இடத்தில் கிராம பகுதி மக்கள் இருக்கிறார்கள். அவர்களை கேட்போம். ஆமா, உங்களுக்கு என்ன மாதிரி கோரிக்கை இருக்கிறது? இந்த இடத்துல எவ்வளவு வருஷமா இருக்கீங்க? என்எல்சி என்ன சொல்றாங்க? நாங்க குறைந்தபட்சம் இப்ப 18 வருஷம் ஆக போதா பாதிக்கப்பட்டது வந்து 2005 இருந்து ஆரம்பிச்சீங்கன்னா 2023 வரைக்கும் இதுல வந்து பாரபட்சமா தான் சார் போட்டுருங்க. இருக்கிற மக்கள் எல்லாமே சமமா தான் சார் இருந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னாக்கா இதுல ஏறத்தாழ போட்டுட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் போட்டது 5 லட்சம் ரூபாய், அதுக்கு அடுத்தது 6 லட்சம் ரூபாய், அதுக்கு அடுத்தது 25 லட்சம் ரூபாய். முத்துகிருஷ்ணாபுரத்துல என்எல்சியால முத்துகிருஷ்ணாபுரம் கருவெட்டி இதை சார்ந்தது எல்லா உள்கிராமமுமே என்எல்சியால பாதிக்கப்பட்டுதான் சார் இருக்கு. இன்னமும் பாதிக்கப்பட்டு தான் இருக்கு. அதை விட இன்னும் கொடுமை என்னன்னா எங்க நிலத்தையும் எடுத்துட்டாங்க. நிலத்தை எடுத்த பிற்பாடு வீடு மட்டும் இருக்கு சார். வீடு மட்டும் இருந்து நாங்க என்ன சார் பண்ண போறோம்? அதெல்லாம் கிட்டத்த பக்கத்துல வந்து வீட்டுக்கான ஒரு இதுவும் வீட்டுக்கு கொடுக்க வேண்டிய மனுக்கட்டும் காட்டல. மனுக்கட்டு பக்கத்திலே கொண்டு வந்து மிஷினை நிப்பாட்டி வச்சுட்டு அதுல உள்ள புழுதி அதுல உள்ள கறி எல்லாமே படிஞ்சிட்டு இருக்கு. எங்க ஒரு வரப்புக்கு அங்காண்ட இருக்கிறவங்களுக்கு 25 லட்சம் ரூபாய், ஒரு வரப்புக்கு அங்காண்ட இருக்கிறவங்களுக்கு 5 லட்சம் ரூபாய், நான் எப்படி சார் ஏத்துக்க முடியும்? அதனாலே நாங்க வந்து இப்ப போராட்டத்துக்கு மேல போராட்டம் எங்களுக்கு உள்ள மக்களுக்கோ இல்ல மத்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆனா 25 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்காங்க. அந்த 25 லட்சம் ரூபாய் கொடுத்தவங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் 6 லட்சம் ரூபாய் கொடுத்தவங்களுக்கு இன்னும் அவங்களால இந்த முதலமைச்சர் சார்பாக எங்களுக்கு வந்து ஏத்தி கொடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த பணத்துக்கு பதில எங்களுக்கு வீட்டுக்கு ஒரு ஆளுக்கு வேலை கொடுக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை பிரதமர் மோடி சந்தித்து பேசினார். டெல்லியில் குடியரசுத் தலைவர்